ஓம் சாந்தி. 1 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அரைக்கல்பமாக சுகம் மற்றும் அரைக்கல்பமாக துக்கம் ஆகும். பாபா துக்கங்களை நீக்கி சுகம் தருபவராக வருகின்றார். இப்போது கேள்வி பதில்களை பார்ப்போம். கேள்வி: பல குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தில் தன்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டு எல்லாம் தெரிந்தவர்களாக நினைத்துக் கொள்கின்றனர்? இதற்கான பதில் தந்தை கூறுகிறார், நாம் சம்பூர்ணமாகிவிட்டோம், நாம் முழுமையாக தயாராகி இருக்கின்றோம் என பலர் நினைக்கின்றார்கள். இப்படித்தான் நினைத்துக்கொண்டு தன்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுவே எல்லாம் அறிந்தவர் ஆதல் ஆகும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நிறைய முயற்சி செய்ய வேண்டும், நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என இறை தந்தை கூறுகிறார். நீங்கள் தூய்மையாகிவிட்டால் தூய்மையான உலகமும் வேண்டுமல்லவா? ராஜ்யம் இப்போது ஸ்தாபனையாக வேண்டும். ஒருவர் மட்டுமே போக முடியாது. பாடல் கூட இருக்கின்றது. பாடல் கூட நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பாடலை தந்தை இப்பொழுது கூறுகிறார். தாயும் நீயே, தந்தையும் நீயே, தாயும் நீயே, தந்தையும் நீயே இறைவா. இப்படி பாடல் கூட இருக்கின்றன. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தனது அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், அனைவருமே மனிதர்கள்தான். பாபாவும் இவ்வாறே கூறுகிறார். பெரியவர் அல்லது சிறியவர், குடியரசுத் தலைவர், ராஜா, ராணி அனைவருமே மனிதர்களே, அனைவருமே மனிதர்கள்தான். அனைத்து ஆத்மாக்களும் நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக, எனவே என்னை பரமபிதா, பரமாத்மா, அதாவது சுப்ரீம் தந்தை என கூறுகிறார்கள். இப்போது தந்தை இதனை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தையாக இருக்கின்றார். இறைவன்தான் நம் அனைவருக்குமே தந்தை. நாம் எல்லோரும் ஆத்மாக்கள், நாம் அனைவரும் சகோதரர்கள் என குழந்தைகள் அறிகின்றீர்கள். பிறகு பிரம்மா மூலமாக சகோதர சகோதரிகளின் உயர்ந்த தாழ்ந்த குலம் தோன்றுகின்றது. பிரம்மாவின் வாய்வழியாகத்தான் நமது தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். இதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம் என தோன்றுகின்றது. ஆத்மாக்கள் அனைவரும் ஆத்மாக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை, தந்தையை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என உங்களுக்கு தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். ஓ பகவான், ஓ தாய் தந்தையரே என மனிதர்கள் பாடுகிறார்கள். ஏனென்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒருவர் வேண்டுமே, அவர்தான் அனைவருக்கும் தந்தை, அனைவருக்குமே சுகம் கொடுப்பவர். சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டை கூட நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அப்பொழுது சுகம் இருக்கிறது, அவ்வப்பொழுது துக்கமும் ஏற்படுகின்றது என மனிதர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அரைக்கல்பமாக சுகம், அரைக்கல்ப காலமாக துக்கம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சதோ பிரதான, சதோ ரஜோ தமோ உள்ளதல்லவா? குணங்கள் உயர்ந்த குணத்திலிருந்து தாழ்ந்த குணமாக மாறிக்கொண்டே வருகின்றது. சாந்தி தாமத்தில் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் பொழுது அனைவருமே உண்மையான தங்கமாக இருக்கின்றோம். ஆத்மாவில் கலப்படம் இருக்க முடியாது.
அவரவருக்குரிய பாகம் பதிவாகி இருக்கின்றது. ஆனால் ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையாக இருக்கின்றனர். அசுத்தமான ஆத்மா பரந்தாமத்தில் இருக்க முடியாது. இந்த சமயம் எந்த ஒரு தூய்மையான ஆத்மாவும் இந்த பூமியில் இப்போது இருளவே இல்லை. நீங்கள் பிராமண குல பூஷணர்கள், நீங்கள் கூட தூய்மையாகிக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் தன்னை தேவதை என கூறிக்கொள்ள முடியாது. அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி, உங்களை சம்பூர்ண நிர்விகாரி என கூற முடியாது. நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி ஆகும்பொழுதுதான் உங்களை தேவதைகள் என்று கூற முடியும். சங்கராச்சாரியாராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, தேவதைகளை தவிர யாரையும் சம்பூர்ணமானவர்கள் என்று கூற முடியாது. இந்த விஷயங்களை கூட ஞானக்கடலின் வாயிலிருந்து நீங்கள்தான் கேட்கின்றீர்கள். ஞானக்கடல் ஒரே ஒரு முறைதான் இந்த பூமிக்கு ஒரு கல்பத்தில் வருகிறார் என அறிகின்றீர்கள். மனிதர்கள் மறுபிறவி எடுத்து வருகிறார்கள். ஒரு சிலர் ஞானத்தை கேட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த சமஸ்காரத்தை எடுத்து சென்றுள்ளார்கள் என்றால் பிறகு மீண்டும் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், பாருங்கள், ஒரு சிலர் 6-8 வருடங்களாக இருப்பவர்கள்தான் என்றால் அவர்கள் நன்கு புரிந்து கொள்கின்றனர். ஆத்மா அதேதான் அல்லவா? கேட்கும் பொழுது அவர்களுக்கு நன்றாக இருக்கின்றது. நமக்கு மீண்டும் பாபாவினுடைய ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது என ஆத்மா புரிந்து கொள்கின்றது. உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றார்கள். ஆர்வம் ஏற்படுகிறது. போரில் கலந்து கொள்பவர்கள் அந்த சமஸ்காரத்தை எடுத்துச் செல்கின்றார்கள் என்றால் சிறுவயதிலேயே அந்த வேளையில் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து புது உலகத்திற்கு அதிபதிகளாக ஆக வேண்டும். நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானங்களை நீங்கள் புரிய வைக்கலாம் அல்லது புது உலகத்திற்கு அதிபதியாகலாம் அல்லது சாந்திதாமத்திற்கு அதிபதியாகலாம். சாந்திதாமம் உங்களுடைய வீடாகும். அங்கிருந்துதான் நீங்கள் நடிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றீர்கள். இது யாருக்குமே தெரிவதில்லை. ஏன்னா ஆத்மாவை பற்றியே யாருமே தெரிந்து வைத்திருக்கவில்லை. நாம் நிராகார உலகத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கும் முதலிலே தெரியாது. பிறகு தந்தை வந்து புரிய வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் தெரிய வருகிறது. நாம் பிந்துவாக இருக்கின்றோம். சன்னியாசிகள் புருவ மத்தியில் ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கிறது என கூறுகிறார்கள். இருப்பினும் புத்தியிலே பெரிய ரூபம்தான் வருகிறது. சாலிகிராமம் என்றதுமே பெரிய ரூபம் என நினைக்கிறார்கள். ஆத்மா சாலிகிராமம் ஆகும். யாகம் வளர்க்கும் பொழுது பெரிய பெரிய சாலிகிராமங்களை உருவாக்குகின்றார்கள். பூஜை செய்யும் போது சாலிகிராமத்தின் பெரிய வடிவம்தான் புத்தியில் தோன்றுகிறது. இது அனைத்தும் அறியாமை என பாபா கூறுகின்றார். ஞானத்தை நான் தான் கூறுகின்றேன். வேறு யாரும் உலகத்தில் கூறவே முடியாது. ஆத்மாவும் பிந்து, பரமாத்மாவும் பிந்து என யாரும் புரிய வைக்கவில்லை. அவர்களோ அகண்ட ஜோதி சுரூபமான பிரம்மம் என கூறிவிடுகின்றார்கள். பிரம்மத்தை பகவான் என நினைக்கிறார்கள். பிறகு தன்னையும் பகவான் என கூறிக்கொள்கிறார்கள். நாம் நடிப்பதற்காகவே சிறிய ஆத்மாவின் ரூபத்தை எடுத்திருக்கின்றோம். பிறகு பெரிய ஜோதியில் கலந்து விடுவோம் என அவர்கள் நினைக்கிறார்கள். கலந்துவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? நடிப்பும் கலந்து போகுமே. நாம் பாவம் செய்கின்றோம். நம்முடைய பாவத்தை இறைவனோடு கலந்து விட்டோம் என்று சொல்கிறார்களே, இது தவறாக இருக்கிறது. இப்பொழுது தந்தை வந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை கொடுக்கின்றார். பிறகு அரை கல்பம் ஏணிப்படியில் இறங்கி வாழ்க்கை பந்தனத்தில் வருகிறார்கள். பிறகு தந்தை வந்து வாழ்க்கை பந்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றார். எனவே அவருக்கு சத்கதி அளிக்கும் வள்ளல் என கூறப்படுகிறது. எனவேதான் பதீத பாவனார் தந்தையைத்தான் நினைக்க வேண்டும்.
அவருடைய நினைவினால்தான் நீங்கள் தூய்மையாக மாறுவீர்கள். இல்லையென்றால் தூய்மையாக மாறவே முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தைதான். நிறைய குழந்தைகள் நாம் சம்பூர்ணமாகிவிட்டோம் என நினைக்கிறார்கள். நாம் முழுமையாக தயாராகிவிட்டோம். இப்படி நினைத்து கொண்டு தன்னை மகிழ்வித்து கொள்கிறார்கள். இதுவே எல்லாம் அறிந்தவர் ஆகுதல் ஆகும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என பாபா கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாகிவிட்டால் தூய்மையான உலகமும் தயாராக வேண்டும். ஒருவர் மட்டும் தூய்மையான உலகத்திற்கு போக முடியாது. யார் எவ்வளவுதான் சீக்கிரமாக கர்மாதித்த நிலையை அடைய முயற்சி செய்தாலும் அது நடப்பது இல்லை. ராஜ்யம் உருவாக வேண்டும். சில மாணவர்கள் படிப்பில் புத்திசாலியாகிவிடலாம், ஆனால் குறித்த நேரத்தில்தான் தேர்வு நடக்கும். சீக்கிரமாக தேர்வு வைக்க முடியாது. ஒருவருக்காக தேர்வு வைக்க முடியாது. அனைவருக்கும் ஒரே முறையில்தான் தேர்வு வைக்கப்படுகிறது. இதுவும் அவ்வாறே. நேரம் வரும்பொழுது உங்கள் படிப்பின் ரிசல்ட் வெளிப்படும். எவ்வளவுதான் நல்ல முயற்சியாளராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் என்று கூற முடியாது. 16 கலைகள் நிறைந்தவர்களாக எந்த ஆத்மாவும் இதுவரை மாறவில்லை. மிகவும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் சம்பூர்ணமாகிவிட்டோம் என்று நமது மனதை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளக்கூடாது. கடைசியில்தான் சம்பூர்ணமாக முடியும். எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கக்கூடாது. முழு ராஜ்யமும் உருவாக வேண்டும். ஆம், இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது என புரிந்து கொள்கின்றார்கள். ஏவுகணைகள் கூட உருவாகிவிட்டது. முன்பு இவைகளை உருவாக்குவதற்கு கூட நேரம் எடுத்தது. ஆனால் இப்போதோ பயிற்சியாகிவிட்டது. எனவே உடனே தயாரித்து விடுகிறார்கள். இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அழிவிற்காக அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். கீதையில் கூட இருக்கிறது. சாஸ்திரங்களில் என்ன சொல்கிறார்கள்? வயிற்றிலிருந்து இரும்பு உலக்கை வெளிவந்தது என எழுதுகின்றார்கள். இது அனைத்தும் பொய்யான விஷயங்கள். அவற்றிற்குத்தான் ஏவுகணைகள் என்று பெயர் என பாபா வந்து புரிய வைக்கின்றார். இப்போது இந்த விநாசத்திற்கு முன்பாக நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக நாம் தூய்மையாக மாற வேண்டும். நாம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் என குழந்தைகளுக்கு தெரியும். உண்மையான தங்கமாக இருந்தோம் நாம். பாரதத்திற்குத்தான் உண்மையான கண்டம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போது இந்த பாரதம்தான் பொய்யான கண்டமாக இந்தியாவாக மாறிவிட்டது. தங்கம் கூட உண்மையானதாகவும் பொய்யானதாகவும் இருக்கின்றதல்லவா? பாபாவின் மகிமை என்ன என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அவர் மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கின்றார். சத்தியமானவர், சைத்தன்யமானவர் என்று உச்சரிப்பு நிலையில் மட்டும் புகழ் பாடுகின்றார்கள். இப்போது பாபா அனைத்து குணங்களையும் நமக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் என புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலில் நினைவு யாத்திரை செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிந்து போகும் என இறை தந்தை கூறுகின்றார். என்னுடைய பெயரே பதீத பாவனர் என்று தந்தை கூறுகிறார். ஓ பதீத பாவனா வாருங்கள் என பாடுகின்றார்கள். ஆனால் அவர் வந்து என்ன செய்வார் என யாருக்குமே தெரியவில்லை. ஒரு சீதை மட்டும் கிடையாது. நீங்கள் அனைவருமே சீதைகளாகத்தான் இருக்கின்றீர்கள் என தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களை எல்லையற்றதில் அழைத்து செல்வதற்காகத்தான் நமது தந்தை எல்லையற்ற விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆண்கள் பெண்கள் அனைவருமே சீதைகள் என்பதை நீங்கள் எல்லையற்ற புத்தியினால் அறிந்து கொள்கின்றீர்கள். அனைவருமே இராவணனின் சிறையில்தான் இருக்கின்றீர்கள். இப்போது பாபாதான் இராமனாக வந்து அனைவரையும் இராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். இராவணன் மனிதன் கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றது என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இராவணராஜ்யம் என்று இதனை கூறப்படுகின்றது. இந்த பூமி இப்பொழுது இராவண ராஜ்யமாக இருக்கின்றது.
இதன் பெயரே விகார உலகம் என்று கூறப்படுகிறது. அது நிர்விகார உலகமாகும். சக்தி யுகத்தை, சொர்க்கத்தை நிர்விகார விகாரங்கள் அற்ற உலகமாகும். இரண்டும் வெவ்வேறு பெயர்களாகும். அது வேசியாலயம் மற்றும் இது சிவாலயம் என்று கூறப்படுகின்றது. நிர்விகார உலகத்திற்கு அதிபதியாக இந்த லட்சுமி நாராயணர்தான் இருந்தார்கள். இவர்களுக்கு முன்பு சென்று விகாரி மனிதர்கள் தலை வணங்குகிறார்கள். விகாரி ராஜாக்கள் அந்த நிர்விகாரி ராஜாக்கள் முன்பு தலை வணங்குகிறார்கள். இதுவும் உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு கல்பத்தின் ஆயுள் பற்றியே தெரியவில்லை என்றால் இராவண ராஜ்யம் எப்போது உருவாகியது என எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? பாதி பாதி இருக்க வேண்டுமல்லவா? ராமராஜ்யமும் இராவண ராஜ்யமும் எப்போதிருந்து ஆரம்பமாகும்? குழப்பமடைந்திருக்கின்றார்கள். இந்த 5000 வருடங்களின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது என தந்தை இப்போது புரிய வைக்கின்றார். நாம் 84 பிறவிகளின் நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றோம் என இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. பிறகு நாம் வீட்டிற்கு போகிறோம். சக்தியுகம் மற்றும் திரேதா யுகம் மறுபிறவி எடுக்கின்றோம். அது ராமராஜ்யமாகும். பிறகுதான் இராவண ராஜ்யத்தில் வர வேண்டும். வெற்றி தோல்விகள் விளையாட்டாகும். நீங்கள் வெற்றியை அடைகின்றீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு அதிபதியாகின்றீர்கள். தோல்வியை அடைந்துவிட்டால் நரகத்தில் அதிபதியாகி விடுவீர்கள். சொர்க்கம் தனியாகும். யாராவது இறந்து விட்டால் வைகுந்த பதவி அடைந்து விட்டார் என்று சொல்கின்றார்கள். இப்போது நீங்கள் கூற மாட்டீர்கள், சொர்க்கம் எப்போது தோன்றும் என உங்களுக்கு தெரியும். அவர்களோ மற்றவர்களோ ஜோதியோடு ஜோதியாக கலந்து விட்டனர், நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டனர் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஜோதியோடு ஜோதியாக கலக்கவே முடியாது என நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். அனைவருக்கும் சத்கதியளிக்கும் வள்ளல் ஒரே ஒருவர் என பாடப்பட்டிருக்கின்றது. சொர்க்கத்திற்கு சக்தியுகம் என்று பெயர். இதுதான் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகம்தான் நரகமாகும், பாரதத்தின் விஷயமாகும். மற்றபடி மேலே ஒன்றுமே இல்லை. தில்வாலா கோவிலில் மேலே சொர்க்கத்தை காண்பித்துள்ளார்கள். உண்மையில் சொர்க்கம் மேலே இருக்கிறது என நினைக்கிறார்கள். அட, மேலே கூரையில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? முட்டாள்கள் அல்லவா? இப்போது நிஜங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு கூறுகிறீர்கள். இங்கேதான் சொர்க்கவாசிகளாக இருந்தனர் என உங்களுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. இங்கேதான் பிறகு நரகவாசிகளாக மாறுகின்றீர்கள். இப்போது மீண்டும் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும். இந்த ஞானமே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான ஞானமாகும். சத்திய நாராயணன் ஆவதற்கான கதைகள் கூட சொல்கிறார்கள். ராமர் சீதாவின் கதையை கூறுவது இல்லை. இது நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கான கதையாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி லட்சுமி நாராயணனுடையதாகும். அவர்களுடையது இரண்டு கலைகள் குறைந்து விடுகிறது. உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. ஒருவேளை முயற்சி செய்யவில்லை என்றால் சந்திர வம்சமாகியிருப்பீர்கள். பாரதவாசிகள் தூய்மை இழக்கும் பொழுது தனது தர்மத்தை மறந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவர்களின் சதோகுணத்திலிருந்து நீங்கள் தமோ பிரதானமாகி விடுவீர்கள். இருப்பினும் கிறிஸ்துவ சம்பிரதாயத்தினர்தான் அல்லவா? ஆதிசனாதன தேவி தேவதா சம்பிரதாயத்தினர்தான் தன்னை இந்து என கூறிக்கொள்கின்றார்கள். நாம் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர் என்பது கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அதிசயமல்லவா? இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்கள் என நீங்கள் கேட்டால் குழப்பமடைகின்றார்கள். தேவதைகளை பூஜை செய்கின்றார்கள் என்றால் தேவதா தர்மத்தினர்தான் அல்லவா? ஆனாலும் புரிந்து கொள்ளவில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் புத்தியிலே அனைத்து ஞானங்களும் இருக்கின்றது. நாம் முதலில் சூரிய வம்சத்தினராக இருந்தோம். பிறகு சந்திர வம்சத்தினராக மாறினோம். மற்ற தர்மத்தினரும் பிறகு வருகிறார்கள். நாம் மறுபிறவி எடுத்துக்கொண்டே வருகின்றோம்.
என நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். உங்களிலும் ஒரு சிலர் யதார்த்தமாக தெரிந்து கொள்கின்றார்கள். பள்ளிக்கூடத்திலும் சில மாணவர்கள் புத்தியில் நன்கு பதிகின்றது. சிலருடைய புத்தியில் குறைவாகத்தான் பதிகின்றது. இங்கே தேர்ச்சி பெறாதவர்களை சத்திரியர் என கூறப்படுகிறது. சந்திர வம்சத்திற்கு செல்கிறார்கள். இரண்டு கலைகள் குறைந்து விடுகின்றதல்லவா? சம்பூர்ணமாக முடியாது. இப்போது உங்களுடைய புத்தியில் எல்லையற்ற வரலாறு புவியல் இருக்கின்றது. அவர்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லைக்குட்பட்ட வரலாறு புவியலை படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கும் மூலவதனம் சூட்சமவதனம் பற்றி யாருக்குமே தெரியாது. சாது சந்நியாசிகள் போன்ற யாருடைய புத்தியிலும் இது இல்லை. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. இது ஸ்தூலவதனமாகும். உங்களுடைய புத்தியில் அனைத்து ஞானமும் இருக்கின்றது. இந்த சுயதரிசன சக்கரதாரி சேனை அமர்ந்திருக்கின்றது. இந்த சேனை பாபாவையும் சக்கரத்தையும் நினைக்கின்றது. உங்களுடைய புத்தியில் ஞானம் இருக்கிறது. மற்றபடி ஆயுதம் எதுவும் இல்லை. ஞானத்தினால் சுயத்தின் தரிசனம் ஏற்படுகிறது. பாபா படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை ஞானத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்போது படைக்கக்கூடியவரை நினைத்தால் விகர்மங்கள் அழியும் என்பது பாபாவின் கட்டளையாகும். யார் எந்த அளவிற்கு சுயதர்சன சக்கரதாரி ஆகின்றார்களோ, மற்றவர்களையும் தூய்மையாக்குகின்றார்களோ, அதிகமாக சேவை செய்கிறார்களோ, அந்த அளவு அவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கின்றது. இது பொதுவான விஷயமாகும். பாபாவை மறந்ததினால்தான் கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணரை பகவான் என்று கூற முடியாது. அவரை தந்தை என்றும் கூற முடியாது. நமக்கு சொத்து தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. பதீத பாவனர் என்று பாபாவிற்குத்தான் கூறப்படுகிறது. அவர் திரும்ப வரும்பொழுதுதான் நாம் வீட்டிற்கு நமது சாந்திதாமத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையை உடைத்து கொள்கின்றார்கள், நீங்கள் எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றீர்கள். பதீத பாவனர் பரமாத்மா என்றால் கங்கையில் நீராட ஏன் செல்கிறீர்கள் என கேளுங்கள். கங்கையின் கரையில் சென்று அங்கேயே இறக்க வேண்டும் என அமர்ந்து கொள்கின்றார்கள். முன்பு வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் கங்கைக்கு கொண்டு சென்று ஹரிநாமத்தை சொல்ல செய்கிறார்கள். அவர்கள் முக்தியடைந்து விட்டார்கள் என நினைக்கிறார்கள். இப்போது ஆத்மா சென்று விட்டது. அது தூய்மையாகவில்லை. ஆத்மாவை தூய்மையாக மாற்றக்கூடியவர் தந்தைதான். அவரைத்தான் அழைத்தார்கள். இப்போது என்னை நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழியும் என தந்தையே வந்து இப்போது கூறுகிறார். பாபா வந்து பழைய உலகத்தை புதியதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். மற்றபடி புதியதை படைக்கவில்லை. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாக காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறை தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். தாரணைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, இறை தந்தைக்குள் என்ன குணங்கள் இருக்கின்றதோ அதை தனக்குள் அனைவருமே நிரப்பிக்கொள்ள வேண்டும். தேர்வுக்கு முன்பாகவே முயற்சி செய்து தன்னை முழுமையாக தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். இதில்தான் எல்லாம் நான் அறிந்தவன் என்று இருக்கக்கூடாது. இதில் எல்லாம் அறிந்தவன் என்று இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, சுயதரிசன சக்கரதாரியாக ஆக வேண்டும். அப்பா மற்றும் சக்கரத்தை நினைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை மூலமாக எல்லையற்ற விஷயங்களை கேட்டு தனது புத்தியை எல்லையற்றதில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லைக்குட்பட்டதில் நீங்கள் வரக்கூடாது. வரதானங்கள். இனிய அமைதியில் மூழ்கிய ஸ்திதியை மூலமாக நஷ்டமோகா சக்திசாலி சுரூபமாக ஆக வேண்டும். மோகத்திலிருந்து விடுபட வேண்டும். தேகம், தேகத்தின் சம்பந்தங்களை, தேகத்தின் சமஸ்காரம், மனிதர் அல்லது வைபவம், வாயுமண்டலம், வைப்ரேஷன் அனைத்தும் இருந்தாலும் கூட
இதில் எதுவுமே உங்களை தான் பக்கமாக கவர்ந்திழுக்க கூடாது. மக்கள் கூக்குரலிட்டு கொண்டு இருந்தாலும் நீங்கள் அசையாதவர்களாக இருங்கள். இயற்கை மாயா அனைத்து கடைசி வாய்ப்பையும் பிரயோகிப்பதற்காகத்தான். தங்களின் பக்கம் எவ்வளவுதான் கவர்ந்திருந்தாலும் நீங்கள் விலகியவராக மற்றும் பாபாவுக்கு பிரியமானவராக ஆவதற்கான ஸ்திதியில் மூழ்கியிருங்கள். இதைத்தான் பார்த்தாலும் பார்க்காதிருப்பது, கேட்டாலும் கேளாதிருப்பது என சொல்கிறார்கள். இதுதான் இனிய அமைதி சுரூபத்தின் மூழ்கிய நிலையாகும். இப்போது இத்தகைய ஸ்திதி அமைகின்றதோ அப்போது நஷ்டமோகா சக்திசாலி சுரூபத்தின் வரதானி ஆத்மா என சொல்வார்கள். ஸ்லோகன்: புனித அன்னப்பறவைகளாக ஆகி அவகுணம் என்ற கல்லை எடுப்பதை விட்டுவிட்டு நற்குணம் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுத்து கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி. அனைவருக்கும் இந்த ஞானத்தை சொல்லுங்கள். ஓம் சாந்தி.